வணக்கம் கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பிளாக் கிரேப்ஸ் அண்ட் க்ரீன் கிரேப்ஸ் வச்சு ஐஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு க்ரீன் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு கப் அளவுக்கு பிளாக் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். ரெண்டுமே சீட்லெஸ் தான். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் கிரேப்ஸ் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், ஒரு 150 கிராம் இருக்கும் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன், ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், 1/4 லிட்டர் இருக்கும். இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி க்ரீன் கிரேப்ஸ் வந்து 1 கப் சேர்த்துக்கலாம். அதே அளவு 1 கப் அளவுக்கு 150 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி நல்லா எடுத்தாச்சுங்க. இப்போ க்ரீன் கிரேப்ஸும் பிளாக் கிரேப்ஸும் நம்ம ஜூஸ் எடுத்து வச்சாச்சு. நம்ம ஐஸ்னாலே எப்போவுமே கலர்ஃபுல்லாக சாப்பிடணும்னா நம்ம ஆசைப்படுவோம். ஃபுட் கலர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட் கலர் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். க்ரேப் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் மோல்டு இருந்ததுன்னா ஐஸ் மோல்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் மோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் 6 ஐஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 வந்து பிளாக் பண்ணிக்கலாம், 3 வந்து க்ரீன் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் ஊற்றிக்கலாம். இந்த 3லேயும் பிளாக் ஊற்றிக்கலாம். பேலன்ஸ் இருக்குது குல்ஃபி மோடில் ஊற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அதை அப்படியே கவர் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி அலுமினிய பேப்பர் இருந்ததுன்னா அலுமினிய பேப்பரில் கவர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் கவரில் கூட பாலித்தீன் கவரில் கவர் பண்ணிக்கலாங்க. சென்டரில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஐஸ் குச்சி வந்து கடைகளில் கிடைக்குதுங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து 8 to 9 hours வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ 8 to 9 hours வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து அப்படியே நார்மல் வாட்டரில் வந்து வச்சுக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அப்படியே எடுத்துக்கலாம். சூப்பரான கிரேப்ஸ் ஐஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.